நேம் ஆர் ஜான்சன். நான் வந்து திராட்சை சின்னத்தில் போட்டியிடுகிறேன். என்னோட சீரியல் நம்பர் 10. அனைத்து மக்களும் எனக்கு வாக்களித்தால் நான் உங்களிடம் உறுதிமொழி எடுத்திருக்கேன். என்னோட போஸ்டரில் நான் சொன்ன பிரச்சனைகளுக்கு எல்லாருக்கும் தீர்வு காண்வேன்னு சொல்லி உறுதிமொழி எடுத்திருக்கேன். அதுக்கு நீங்கள் வாக்களிங்க. உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் தீர்த்து வைப்பேன். எல்லா தொகுதிகளுக்கும் நல்ல முறையில் இந்த தொகுதியை மேம்படுத்துவேன். ஏனென்றால் கடந்த 5 ஆண்டுகளாக 25 கோடி ரூபாய் நிதி வந்திருக்கு. அந்த 25 கோடி ரூபாய் நிதியில் எவ்வளோ நலத்திட்ட உதவிகள் மக்களுக்காக செஞ்சுருக்கலாம் இந்த தொகுதிக்கு. ஆனால் என்ன செய்தார்கள் இந்த பிஜேபி ஆட்சியில், இந்த அதிமுக ஆட்சியில் என்று ஒன்று கூட தெரியவில்லை. திமுக அதிமுக இரு கட்சிக்கு மாற்றாக ஒவ்வொரு தொகுதியிலும் மாற்றாக சுயேட்சைகளை மக்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு நல்வழி பிறக்கும். திராவிடம் எப்போ அழிந்தாலோ அப்போ மட்டும்தான் இந்த தொகுதி, இந்த தமிழ்நாடு உருப்படும். இல்லை என்றால் சுடுகாடாக மாறிவிடும். இது மக்களாக நீங்கள் உணர வேண்டும். நன்றி, வணக்கம். மத்திய அரசோட கொள்கை நீட் பிரச்சனையை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் நீட்டு தமிழகத்துக்கு வந்தால் எல்லாருடைய கல்வி பாதிக்கப்படும். ஏனென்றால் அங்கிருந்து டாக்டர்கள் இங்கே வந்து வேலை செய்வார்கள். இங்கே இருக்கிறவங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், அங்கே இருக்க டாக்டருக்கு ஹிந்தி மட்டும் தெரியும். அவன் என்ன பண்ணுவான், டாக்டருக்கு உடம்பு சரியில்லைன்னு இன்ஜெக்ஷன் போட சொன்னான், அவன் வேறு எதற்காச்சும் இன்ஜெக்ஷன் போடுவான். அதனால் மத்திய அரசாங்கம், தமிழக அரசாங்கம் இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மத்திய அரசாங்கத்துக்கு இந்த தமிழக அரசு இன்னும் வந்து ஒரு, அதாவது எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு அடிப்படைந்து எந்த ஒரு திட்டங்களும் நிறைவேற்றக்கூடாது. கடந்த 8 வழிச்சாலையும் தவிர்க்கப்பட்டது. இது ஏனென்றால் தமிழகத்துக்கு மத்திய அரசாங்கத்தால் ஒரு பயனும் இல்லை. ஆனால் அதிமுக அவர்கள் மத்திய அரசாங்கத்தை கைகூலியாக இங்கு செயல்பட்டு இருக்கிறது. அதை முறியடிக்கவே ஒரு தொகுதியிலும் அதிமுக திமுக வெற்றி பெற செய்யக்கூடாது. பொதுமக்கள் ஆகிய உங்களுக்கு நான் வணங்கி கேட்டுக்கிறேன், ஒரு தொகுதியிலும் அதிமுக திமுக வெல்லக்கூடாது. சுயேட்சைகளை தேர்ந்தெடுங்க. சுயேட்சைகளை தேர்ந்தெடுத்தால் நாடு ஒவ்வொரு தொகுதிக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா சுயேட்சை நீங்கள் தேர்ந்தெடுத்தா அவன் அதாவது அவன் நீ சட்டை பிடிச்சி கேள்வி கேட்கலாம், இது எனக்கு பண்ணி தரலன்னு. இதே அதிமுக திமுக எம்பியை எவனாச்சும் நீங்கள் ஒருத்தர் கேள்வி கேட்க முடியுமா? ஏன்னா அவங்க அரசியல் பலம், ஆள் பலம், பண பலம் எல்லாமே இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு தொகுதி என்ன தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு நான் கேட்கல. நீங்கள் என் திராட்சை சின்னத்தை தான் ஓட்டு போடணும்னு சொல்ல. உன் தொகுதிக்கு எவன் நல்லது பண்ணுவான்னு தோணுதோ அவனை தேர்ந்தெடு. அதுதான் இந்த தமிழகத்துக்கு நல்லதும் உங்களுக்கும் நல்லது. ஏன்னா எவ்வளோ தண்ணி பிரச்சனைகள் இருக்குது, எல்லா விதமான பிரச்சனைகள் இருக்குது. பாருங்கள், நீங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருந்தது கொஞ்ச நேரத்தில், ஒரு 1 ஹவராக டிராஃபிக் இருந்தது. இந்த டிராஃபிக்கை நினச்சிருந்தால் இந்த அரசாங்கம் ஒழுங்கான வழிமுறையில் இந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணலாம். ஆனால் அதுக்கும் டைம் இல்லாமல் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காமல் இந்த அரசாங்கம் தூங்கும் அரசாக செயல்படுகிட்டு இருக்கு. இல்லை, நான் இந்திய கிறிஸ்துவ முன்னணி சார்பாக தான் போட்டிடுறேன் திராட்சை சின்னத்தில். எங்களது சிறுபான்மையருக்கு இடஒதுக்கீடு வேணும். அந்த கோரிக்கைகளுக்காக போராடுறோம். ஏன்னா நீங்கள் கடந்த கனிமொழி அவர்கள் 10% அவங்க வந்து இடஒதுக்கீடுக்கு போராடணும்னு சொன்னாங்க. ஆனால் அதே 10% அங்கே ஆதரிச்சது எப்படி? அதாவது பொதுமக்கள் ஆகிய உங்ககிட்ட நடிக்கிறாங்க, இதை மக்களாக நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். யாரையும் நம்பாதீங்க, எல்லாரும் சுயேட்சை தேர்ந்தெடுங்க. அதிமுக திமுகக்கு மாற்றாக அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீ திமுகவுக்கு ஓட்டு போட்டாலும் பிஜேபி தான் அங்கே ஆளும் மறைமுகமாக. இதே திமுக, அதாவது பிஜேபி அங்கே மேலே இருந்தால் திமுகக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு நல்லது செய்யணும். ஏன்னா நீட் பிரச்சனையாகட்டும், எல்லாமே மெட்ரோ அது ஹைட்ரோ கார்பன் திட்டம், இவ்வளோ திட்டங்களும் கொண்டு வந்ததே திமுக தான். ஈழத்தமிழர் பிரச்சனை, காங்கிரஸ், 1.5 கோடி பேர் நம்ம தமிழர் செத்துருக்கான், ஓகேங்களா? இலங்கை தமிழர் செத்துருக்கான் அதுக்கு. ஆனால் அதே காங்கிரஸ் கூட விடுதலை சித்தி ஆகட்டும், இந்த வைகோ ஆகட்டும், இவர்களை கைகூலியாக திருப்ப திமுக கூட சேர்ந்துருக்கா. இது மக்களை ஏமாற்று வேலையாகவே தான் இருக்குது. இது மக்கள் நீங்கள் புரிஞ்சு
யாருக்கும் திமுக அதிமுக அவர்கள் மாற்று சுயேட்சை உன் தொகுதியில் எவன் நல்லது பண்ணுவான்னு தோணும் அவனை தேர்ந்தெடு. அப்போ தான் நீ வளம் பெறுவோம், இந்த நாடு வளம் பெறும், இந்த தமிழக வளம் பெறும், இந்த நாடு வளம் பெறும். என்னோட முதல் நீட் தேர்வு ரத்து செய்கிறது என்ன முதல் நடவடிக்கை. எனக்கு நான் பாராளுமன்ற தேர்தலில் என்னை வெற்றி பெற செய்ய வச்சால் என்னோட முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதற்கு நான் முதல் கையெழுத்து போடுவேன். இரண்டாவது கையெழுத்து வீட்டுக்குள்ளே தண்ணி வர அளவுக்கு ஹவுசிங் போர்டு குடியிருப்புக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி 24 மணி நேரம் தண்ணி வரத்துக்கு கையெழுத்து போடுவேன். மூன்றாவது கையெழுத்து ஒவ்வொரு வார்டுக்கும் 24 மணி நேர இலவச மருத்துவமனை கட்டி தரப்படும். இது மூன்று கையெழுத்து உடனடியாக செய்யப்படும். வயசு என்ன, அரசியல் அனுபவம், இது பார்த்தீங்கன்னா உங்களை போல ஒரு பொதுமக்களாக இருந்தனால தான் நான் இந்த எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா என் கோபத்தை அங்கேருந்து வெளிக்காட்ட முடியாது. நம்ம ஒவ்வொருத்தரும் சட்டசபைக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் உள்ளே போனால் மட்டும்தான் நம்ம கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். அதனால் மக்களாகிய ஆக்சுவலாக என் சொந்த இதுவுக்காக நிற்கலை, உங்களுக்காக தான் நான் நிற்கிறேன். நீங்கள் மக்களாகிய நீங்கள் எனக்கு ஆதரவு தெரிவித்து வெற்றி பெற செய்ய வைத்தால் நான் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றி தருவேன்.